திருதாசிவன் சில இது ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் முன்னாடி நம்ம போகமில்லை, ஏன்னா அது உள்ளே இருக்க கோயில் நம்ம இப்படி போகணும். அநேகமாக இந்த இருக்கு செங்குத்தாக ஒரு மலை இருக்குது இந்த இடத்துட்டு, அதான் நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லியிருக்காங்க. ஒரே ரோடாமோ 1000 ரூபா காசு கேட்குறோன்னா அதை கேட்க மாட்டான், தூங்குனியா சாப்பிட்டியா சூத்து கழுவினுன்னு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் ஒரு மெமரிஸ்ங்க. நல்ல வேலை நம்மள்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கனால எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றோம். சரியா இருக்கிறப்பா உடம்பா சிலுக்குது. அந்த மலை எதுக்க விட மலை தாங்க நினைக்கிறேன். இங்க பாருங்க சுத்திலும் மலை தாங்க, சூடாது. ஐயோ சுற்றுலா தளம் இருசக்கர வாகனம் 20 ரூபாய். ஐயோ இங்கே 20 ரூபாயா? ஜனகலாம்பறை அருகே அண்ணன் பாரு, எழுந்துடே எழுந்துடா இப்பயும் போன போன. ஏ அம்மாடே டே செத்து போடுடா சிக்கணும். 1000 ரூபா காசு கேட்டானா அதை கேட்க மாட்டான், தூங்குனியா சாப்பிட்டியா சூத்து கழுவினு கேட்டு உட்காந்துருக்கோம். ஜாக்கெட்டு என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இன்னும் போயிட்டு பைக் கிட்ட போயிட்டு அந்த கார்டு எடுத்துக்கலன்னா பைக்கை கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஃபோட்டோ தான், அவ்வளோதான். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபா, ஆனால் நைட்டு தான் வந்து போட்டோம். அம்மா அப்போ அந்த பல்சர் இப்போ வந்து போட்டுருக்க சுடுது. ஐயோ ஐயோ ஒரு கோயிலுக்கு ஒரு கோட்டுக்கு வந்துட்டா. 1000 மாயா அப்பா எப்படியோ ஃபைனல் எந்த கிளம்பிட்டோம். அம்மா எங்கிட்டே மேப்பு, எங்கிட்டே நீங்கள் போயிட்டு இருக்கீங்க? என்ன ஜனலாப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் எங்கன்னு போனோம்? ஜனலாப்பாறைன்னா வாட்டர் ஃபால்ஸ், ஜனலாப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். நீங்க எது ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எடுக்கணுமா? ஆமா நீ விட்டுறேன்னு 370 கிலோமீட்டர் இருக்கும். போட்டா 370 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஐயோ ராங் வேல வந்துட்டோமா, இப்போ எப்படி வளையிறது? அவ்வளோ சாமி இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் அந்த வாட்டர் ஃபால்ஸ் காமிக்குது. 13 கிலோமீட்டர். நான் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு நான் என்னென்னு நான் விளாக் பண்ணுறேன். ஏன்னா மோட்டர் வாக் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம விளாக் பண்ணோம்னா கூட ஏதோ ஜாலியாக இருக்கும். நல்லா நேற்று நிறைய நடந்துச்சு, அதான் வீடியோவில் கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா வெறும் செம்ம ஃபன்னாச்சு, ஜாலியாச்சு. பசங்களோட வெளில வந்தோம்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். இந்த ரைட்டா சரி ஃபேம் என்னங்க, நான் போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் என்ன 13 கிலோமீட்டர் இருக்குது, நான் போயிட்டு 24 கிலோமீட்டருக்கு நானே ஹில்ஸ் கிட்டே போய்டுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நான் கண்டினியூ பண்ணுறேன் போயிட்டு. நான் என்ன நினச்சேன்னா திருவண்ணாமலையில் தான் நிறைய அது பேர்னா நிறைய மலை அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைங்க, இங்கே தாங்க நிறைய மலை இருக்குது. சுற்றிலும் மலை தான் இங்கே. அப்பா இந்த தெரியுதா, இங்கே அங்கே எங்கே பார்த்தாலும் மலை தான். இங்கே எங்கேயும் சிவன் சிலை பார்த்துன்னு நம்பிட்டோம், கண்ணு தெரிஞ்சு. பின்னாடி பேக் சைடு அந்த ஆளுங்க எதுக்க திருதா சிவன் சிலை இது ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் முன்னாடி நம்ம போகமில்லை, ஏன்னா அது உள்ளே இருக்க கோயில் நம்ம இப்படி போகணும். சரி ஃபேமா இங்கே பாருங்கள், இந்த அணையமாக எந்த மலைன்னு எனக்கு ஏன்னா இமேஜின் கரெக்டாக சொல்லணும்ல, இந்த மலைக்கா இந்த மலைக்கான்னு. ஏன்னா ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகுது, நேராக போனிச்சுன்னா சொல்லலாம் நேராக உள்ள மலை அப்படின்னு. ஆனால் இப்படி இல்லை, ரோடு இங்கிட்டு இங்கிட்டும் மறைஞ்சு மறைஞ்சு போகுது. இந்த பிளானே நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு வாங்குறது கிளம்புன பிளானு. சடனாக அப்படியே ட்ரிப்பாகவே பிளான் பண்ணியாச்சு, ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக கிளம்புனது. அங்கே அண்ணன் வீட்டில் ஒரே ஒரு ஃபேண்ட் ஒரு சட்டை கிடந்துச்சு, ரைடிங் ஜாக்கெட்டும் அண்ணனோடது எடுத்து மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் அப்படியே கிளம்பிட்டோம், அவ்வளோதான் வந்துட்டோம். இப்படிலாம் ட்ரிப்பு கிளம்பி விட வாழ்ல சரித்திரவே கிடையாது. இதை மாதக்கணக்காக பிளான் போட்டு ஒரு நாள் கிளம்புவோம்,
எப்பா இப்போ தானே ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப்பில் எப்படின்னா யூடியூப்பில் வந்து இப்போ தானே ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பு போகிறோம். ஏன்னா இத்தனை நாள் அப்படியே டிலே ஆகிட்டே இருந்துச்சு, அது இது 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 அது இதுன்னு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. எப்படியே ஃபைனல் ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா வரிசையாக கிளம்பிட வேண்டியதான். அடுத்து போயிட்டு ஒரு நாள் நான் ரெண்டு நாள் ஸ்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை கிளம்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கொடைக்கானல், ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று. இதே ஆட்டப்பாரு, ஆட்டப்பாருனா செம்மளி ஆடு தான். நின்றுங்க, நான் வாட்டர் ஃபால்ஸ்கிட்ட போயிட்டு கழுவிடுறேன். ஓகே தருதா ப்ளேஸு. இப்போ தாங்க கொஞ்சம் வடசே வந்துருக்கு. எப்போ இப்போ கூலிங்காக இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா ஆசையாக இருக்குது, ஏலகிரி மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், டைம் இருந்துச்சுன்னா மயிராச்சரே ஏறிட வேண்டியதான். என் பே மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சுங்க. நான் தூங்கிட்டோம் காலையில், நைட்டு எடிட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் தூங்கிட்டேன், நான் எடிட் பண்ண முடியலை. ஏன்னா மலை வேற ஏறினா அதனால டயர்டாக இருந்துச்சு ரொம்ப. அதனால் விட்டுட்டேன், சரி வேணாம் நம்ம பார்த்துக்கலாம், பொறுமையாக எடிட் பண்ணிக்கலாம், நம்ம பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்கார் சேனல் ஒன்று இருக்கும், பயோடுகிட்ட இருக்கும். அந்த சேனலில் போயிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சரி, இங்கே இருங்க. அந்த மாதிரி இப்போ நான் அந்த மலை நினச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இப்படி போது ரோடு, எந்த மலைன்னு எந்த அங்கிட்டும் மலை இருக்குது, இங்கிட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றி மலை தான் இருக்குது. பார்ப்போம், இதெல்லாம் ஒரு மெமரிஸ்ங்க. நல்ல வேலை நம்மள்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கனால எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். எப்போயாச்சும் மைண்ட் டிப்ரெஷன் ஆச்சுன்னா போய் அதெல்லாம் பார்க்கலாம். இப்படிலாம் நம்ம சுற்றினோமே ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தான், யூடியூப்பில் தான் மேக்ஸிமம் ட்ராவல் வீடியோ இருக்கா, இல்லை இப்போ தான் ட்ராவல் வீடியோ போடுறோம். ஆனால் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸில் இருக்குமா, கொல்லி ஹில்ஸ் போனது, நிறையா ஊர் போனதெல்லாம் ஹைலைட்ஸில் இருக்கும். தருமபுரி இதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்டோரி போட மாட்டேன், எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா நீ ஒரு மட்டை ஹெட் வெயிட் காட்டுறியா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அதனால தான் ஸ்டோரி போட மாட்டேன். ஆனால் போயிட்டு ஹைலைட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஃபீலாக இருந்துச்சுன்னா இப்படிலாம் நம்ம போயிருந்தோமே, இப்படி மெமரிஸ்லாம் வரும். இப்படி பண்ணால் அலப்பறை பண்ணிவிட்டு நடந்தவங்களாம் ஜாலியாகிடுச்சு. இங்கேயாச்சும் பரவாயில்ல, நான் பெஸ்ட்டு ரைடுனா கொல்லியல்ஸ் ரைடு தான். அங்கே பெருசாக ரொம்ப அந்த கொடைக்கானல் அந்த அளவுக்குலாம் இருக்காது. பட் இருந்தாலும் அந்த பெண்டு ஏறினது, அங்கே நடந்த ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு குளிக்கிறேன்னு ஜட்டியோடு பிடிச்சி தள்ளி விட்டு என் ஃப்ரெண்டை டாடோ கட்டி அடித்து சுயோ, அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. ஏன்னா எப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா, அம்மா நினச்சி கூட பார்க்க முடியாத ஃபீல் அது, கொல்லிகிடுச்சு ஃபீலு. அந்த ஸ்குவாட் இப்போ இருந்துச்சுன்னா இது இது அதை விட ஜாலியாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன் அம்மா, அந்த மலதை எதுக்கு விட மலந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க சுற்றிலும் மலைதாங்க அம்மா, இங்கே பாருங்க எந்த இருக்க பாருங்க மலை. இங்கே கையை விட்டு எழுட்டுது, கை நீட்டிட்டு அதை எப்படி பண்ணுவோம்ல, அதை விட்ட நீட்டிட்டு வந்துட்டு இருக்கான் பைத்தியம். நான் அப்படியே ஏர்பாட்ஸில் வைப்பு போட்டு விட்டேன், வாழாய் 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 அப்படின்னு. அப்பா சரியாக இருக்குங்க, ஜாலியாக இருக்குது. எனக்கெல்லாம் செம்ம வைப்பாக இது வர வர, எப்படா வாட்டர் ஃபால்ஸில் போய் விடுவீங்க அப்படின்ருக்கு. அப்பா குளிச்சா சரியாக இருக்கிறா, அப்பா உடம்புலாம் சிலுக்குதுங்க வர வர, வேகத்துடையே உள்ளது. சரி ஓகே பொறுமையாக போவோம், பொறுமையாக தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஐயோ ரூட்லாம் பாருங்க வர வர மாறுதுங்க, வரல வரல அம்பு பண்ணை ஜெகலாம்பறை. ஐயோ செம வைப்பாகுது, ஐயோ தரமாக இருக்குங்க ஸ்பாட்டு. எங்கடா எப்போலாம் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க விடுவீங்க. அங்கே இருங்க, மேலே ஃபால்ஸ் இருக்குங்க நிறைய ஃபால்ஸு, கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே இருங்க, தண்ணி ஊற்றுது, ஆனால் அங்கெல்லாம் குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா தெரியுதா அப்படி கொளுத்துற, என்ன யார்ட்டையுமே கேட்காம இவங்க பட்டில் போயிட்டே இருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸு அப்பா, அம்மா சுற்றி அந்த ஓட தெரியுதா ஒரு ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் குட்டி குட்டியாக. நம்ம போகிறது உள்ளே போகணும், ஹில்ஸ் அடையமா ஏறுவோம் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இதில் என்ன செங்குத்தாக தான் ஏறணும், ஏறுறதா தான் எங்கே ஹில்ஸ் ஏறுறது, இதில் ரோடே இல்லையே. இருந்தால் மேலே தெரியும்ல ரோடு, ஆனால் ரோடு தெரியலையே மேக்ஸிமம். இங்கே பாரு அந்த ஒரு அந்த ஃபால்ஸ் ஓடிட்டுருக்குங்க. பார்த்துட்டேன் ஜனகலாம் பறை அறிவி. ஐயோ சரியா இருக்குங்க அப்பா, என்ன இது
ஐயோ இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃபோட்டோ எடுக்கணும். நான் சாக்ஸோட இருக்க வேணாம் எனக்கு. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தான். செல்ஃபி போட்டுடு, செல்ஃபி போட்டுடு. அண்ணா நின்னுண்ணா ஜனாமரை நீர்வீழ்ச்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதான் வந்துட்டாவே கொளுத்துறா. ஐயோ சுற்றுலாத்தலம் இருசக்கர வாகனம் 20 ரூபாய். ஐயோ இங்கே 20 ரூபாயா? என்ன நிறைய இருக்கு இங்கிட்டு. நான் என்னமோ நினைச்சு வந்தேன் ஜூடா அது பார்க்குடா நம்ம ஜலகாம்பரை. ஆ பார்க்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கேயும் தம்பி குரங்கு இருக்காப்லையா? உன் தொலை தாண்டா தாங்க முடியல. இங்க இங்கே தண்ணி ஊத்திட்டு இருக்கு. இங்கே இதான் வாட்டர் ஃபால்ஸ். இதுல குளிச்சுட்டு போக வேண்டியதான் அப்பா. சரி ஃபேம், இந்த இந்த லாக இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு பெஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விலக்கு ஆள் வச்சுங்க. அப்போ தான் போகிற வீடியோலாம் கண்ணு சார்ந்துட்டு இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற பிளாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா வாய்ப்பு சரியான வாய்ப்பு இருக்குது. அங்கே பாருங்கள் பார்க்குறப்ப இங்கே வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. அப்போனா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க. சரி நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.